வணக்கம். 2016 ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மீனராசி நேயர்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்ற சூழ்நிலையில் கிரகங்களை நாம் ஆராய்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலே ராகு பகவானும், 7ஆம் இடத்திலே குரு பகவானும், 9ஆம் இடத்திலே சனி பகவானும், 11ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும், 12ஆம் இடத்திலே கேது பகவானும் சஞ்சரிக்கின்ற காலங்கள் ஓரளவுக்கு நற்பலன் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய 6ஆம் இடத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது இதுகாரம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைப்பதில் மட்டுமல்ல வேலை பார்ப்பவர்களுக்கு வேலையில் முன்னேற்றமும் ஊதிய உயர்வும் ஒரு சிலருக்கு ப்ரமோஷனும் அமையும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் இதுவரை தள்ளி போன சுபகாரியங்கள் குடும்பத்தில் இனிதே நடந்தேறும். குறிப்பாக திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற நற்பலன்கள் நல்ல விதமாக நடந்தேறும். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கு தெய்வ அனுகூலமான காலகட்டங்கள் ஆகும். அதே சமயத்தில் வேலையில் மாற்றம், வேலையிலேயே சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இக்காலங்களிலே அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு ஆன்சைட் மூலமாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பும் இக்காலங்களிலே அமையும். அதே சமயத்தில் 9இல் சனி சஞ்சாரம் காலங்களில் ஹையர் எஜுகேஷனுக்காக ஒரு சிலர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பும் அமையும். அதோடு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 9ஆம் இடத்திலே சனி, 6இலே ராகு கேம்பஸில் செலக்ட் ஆவதற்கான வாய்ப்பும் இக்காலங்களில் இனிதே நடந்தேறும். மேலும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியாகி அவர் 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் காலங்கள் சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படும். அவர்களுக்கு சுபகாரியங்கள் நடந்தேறும். வேலை கிடைக்காத சகோதர சகோதரிகளுக்கு வேலை கிடைக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும், அவர்களால் அன்பும் ஆதரவும் நமக்கு கிட்டும். அதோடு மட்டுமல்லாமல் நெருங்கிய உறவினர்களால் நாம் நன்மை ஏற்படும். நம் குடும்பத்தில் ஒரு புது வரவு இக்காலங்களில் வந்து சேரும். ராகு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். 6ஆம் இடம் கடன் வாங்குவதை சொல்வதால் இக்காலங்களில் நாம் லோன் வாங்க வேண்டிய சந்தர்ப்பம் அமையும். புத பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதியாகி அவர் நல்ல இடத்தில் சஞ்சாரம் செய்யும் காலங்களில் இடம் வாங்குவதற்கான ஒரு யோகம், வீடு வாங்குவதற்கான, மனை வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு, வண்டி வாகனங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அதே சமயத்தில் 7ஆம் அதிபதியாகவும் புதன் வருவதால் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். 9ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்யும் இக்காலங்களில் தந்தையாரின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிட்டும். அதே சமயத்தில் பாஸ்போர்ட், விசா இக்காலங்களில் எதிர்பார்த்த நற்பலனை அளிக்கும், விரைவில் வந்து சேரும். 11ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும் இக்காலங்களில் சொத்து வாங்குவதற்கு மட்டுமல்லாமல் நெருங்கிய உறவினரால் லாபம் மட்டுமல்லாமல் நீங்கள் எடுக்கும் புது முயற்சிகள் நன்மை தரும். 2ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் இக்காலங்களிலே நீங்கள் சொத்து வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால் கூட அடிக்கடி ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இக்காலங்களில் நடந்தேறும். 7ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வது உடம்பிலே நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். 6ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் காலத்தில் அன்ஐடென்டிஃபைட் டிசீஸாக உடலில் எதிர்பாராத நோய்கள் ஏற்படும், உடம்பிலே ரெசிஸ்டன்ஸ் பவர் குறைவதற்கான சந்தர்ப்பமும் இம்மாதங்களில் அதிகரிக்கும். அதே சமயத்தில் செவ்வாய் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் இக்காலங்களில் உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாக வேண்டிய காலங்கள் உண்டு. இம்மாதங்களிலே அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று நவகிரகத்திலே இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு வில்வெயிலை மல்லிகை பூவால் அர்ச்சனை செய்ய நற்பலன்கள் ஏற்படும். அதோடு ராகு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் இக்காலங்களிலே அருகிலே இருக்கக்கூடிய சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் அல்லது பள்ளிவாசல்களில் சென்று அவுளியாக்களை வணங்கி வர இம்மாதம் மிகவும் நற்பலன் ஏற்படும். நன்றி, வணக்கம்.